ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செய்து கொடுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, இந்த அருமையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து 1/30 செகண்டுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாதுங்க, நமக்கு மொடமொடப்பு தன்மை வந்தால் போதுங்க. பொட்டுக்கடலை நம்ம கைகளில் எடுத்து பார்க்கும்போது சூடாக இருக்கணும், அந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் போதுங்க. இப்போ 1/30 செகண்டுக்கு பொட்டுக்கடலை கலர் மாறாத அளவுக்கு வறுத்துட்டேன். கைகளில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்குங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ பொட்டுக்கடை நல்லா முழுமையாக ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துக்குங்க. இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஜல்லாடையில் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த திப்பிகள்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது போல் ஜலிச்சுட்டு செய்யும்போது ஸ்வீட் நல்லா இருக்குங்க. இப்போ ஜலிச்ச மாவு இருக்கட்டும். இப்போ கனமான கடாய் வச்சுருக்கேன், அதில் 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க கலந்து கொடுக்குறேன். நம்ம அந்த சூட்டல்ல கலந்து கொடுக்க கொடுக்க நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா இலகி வருங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த நெய்யில் இருக்க சூட்டல்லே சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஸ்வீட்டு நல்லா நமக்கு அருமையாக கிடச்சிருங்க. இப்போ ஸ்வீட் பாருங்கள், நல்லா கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிருச்சுங்க. இப்போ இதை ஒரு நெய் தரவுன பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு நெய் தரவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கலாங்க. ஆறதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக நம்ம பெட்டி கடைக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பால்கோவா, அந்த சைஸுக்கு இப்போ நான் பீஸ் போட்டிருக்கேங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு ஒரு 5 நிமிடம் அதிகங்க செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைங்களில் பெட்டி கடையில் பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மைதா மாவில் செய்வாங்க. மைதா மாவு நமக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்ம இது போல் வீட்லேயே பொட்டுக்கடலை மாவை வச்சு அருமையாக செய்யலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மைதா மாவில் செய்கிறதோட இந்த பால்கோவா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை வந்து வறுத்துட்டு செஞ்சதுனால அந்த பொட்டுக்கடலை வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டாலே ஒரு 10 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 20-30 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் கரையுதுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.